ஹாய், ஹலோ, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் 82 கோடி ரூபாய் வரி செலுத்த தவறியதாக வருமானத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார். இந்நிலையில் தனக்கு அனுப்பிய நோட்டீஸ் மீது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வருமான வரித்துறையிடம் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்தூஸ் அமர்வின் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரித்துறையினர் அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து மேல்முறையீடு செய்து இருப்பதால் இந்த மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் என்று முறையிட்டு வந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஓ பன்னீர்செல்வம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை திரும்ப பெற அனுமதித்து உத்தரவிட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.